நவராத்திரி அன்று பெரியவர்களுக்கு வணக்கங்கள், சிறியவர்களுக்கு வாழ்த்துக்கள். அஞ்சு நாளா ரெண்டு ரெண்டு பாடல்களாக கனகதாராவினை அனுபவித்துக் கொண்டு வருகின்றோம். குழந்தை சங்கரர் நமக்கு பராசக்தி யார் என்றும், சரஸ்வதி தேவி யார் என்றும், மகாலட்சுமி தாயார் யார் என்றும், இவர்கள் மூன்று பேரும் ஒரே பிரகிருதியின் பிரதிபலிப்பு தான் என்கிற உண்மையினை உணர்த்தியுள்ளார். இதுக்கு முன்னாடி பாட்டுல கீர் தேவதேதி அப்படிங்கிற பாட்டுல, அதுக்கும் முன்னாடி நம்ம அந்த விகங்க சிசவு விஷண்ணே அப்படின்னு பார்க்கும் பொழுது, தன்னை என்று கூறும் பொழுது, நம்மை போன்ற அடியவர்கள், நம்ம இந்த மாதிரி சக்தி இல்லாதவர்கள் எல்லோரும் அந்த உடலினில் ரோமம் அரும்பாத பறக்க தெரியாத பறவை என்று கூறுகிறார் அந்த குழந்தை சங்கரர். அந்த பாடல் முடிந்த உடனேயே மகாலட்சுமி தாயார் தோன்றி அவருக்கு அருள் செய்து விடுகிறார் என்கிற எண்ணம் தோன்றுகிறது. ஏனென்றால் நான் ஒரு குழந்தை அம்மா, என்னால் பறக்க முடியவில்லை, நீதான் என்னை கற்றுக் கொடுக்க வேண்டும், நான் பறப்பதற்கு, நான் வாழ்வதற்கு, நான் உயிர் வாழ வேண்டும் என்று அப்படிப்பட்ட ஒரு கிளைமேக்ஸ் சிச்சுவேஷனை குழந்தை சங்கரர் சொல்லும் பொழுது அம்பாள் உருகி விடுகிறாளோ என்ற எண்ணம் தோன்றுகிறது. ஏனென்றால் அதுக்கு அப்புறம்தான் கீர்தேவதேதி என்று அவளுக்கு ஒரு ரூபத்தை அவர் நிர்ணயித்து முடித்து விடுகிறார். இந்த 11வது பாட்டிலேந்து பார்த்தோம்னாலே நமோஸ்து நமோஸ்து, வணக்கம், போற்றி போற்றி என்று அம்பாளினை போற்றி கொண்டே போகிறார். ஆக அதுக்கு முன்னாடி பெரியவங்க சொல்லும் பொழுதும், சிராத் துக்கங்களை எல்லாம் என் இந்த வாழ்க்கையிலிருந்து ரொம்ப தூரம் தள்ளி வச்சிடமான்னு சொல்றார் இல்லையா. இதெல்லாம் நடந்திருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்ம எல்லாருக்குமே இருக்கும். அந்த குழந்தையா இருக்கும்பொழுது ஒரு போட்டோ இருக்கும், அந்த போட்டோல குழந்தை சங்கரர் பாடுவதை போலவும் இந்த தங்க நாணயங்கள் கொட்டுவதை போலவும் ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் புக் பார்த்துருப்போம். அந்த பார்த்ததுல இருந்து நமக்கு எல்லாம் ஒரு ஆசை, இது நடந்திருக்குமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். ஆசை தானே எல்லாத்துக்குமே காரணம், நமக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை எல்லார்கிட்டையும் இருக்கு. முதலில் இது நடந்திருக்கிறதா என்றால் நிச்சயமாக நடந்திருக்கிறது. காலடி என்கிற ஊர், நீங்க நம்ம எல்லாருமே கேள்விப்பட்ட ஊர், ஆதிசங்கராச்சாரியார் பிறந்த ஊர், அவருடைய பாடசாலை இருக்கின்ற ஊர் இன்றளவும், அவருடைய தாயார் ஆன ஆரியாம்பாளின் சமாதி என்று சொல்லக்கூடிய ஒரு ஸ்தலமும் இன்றளவும் இருக்கிறது. அங்கேருந்து 10-20 கிலோமீட்டர் தூரத்துல ஸ்வர்ணத்து மன அப்படிங்கிற ஒரு மனை, மனை என்றால் ஒரு வீடு இருக்கிறது. அது பாரம்பரியம் மிக்க வீடு. கேரளாவினில் ஜாயிண்ட் ஃபேமிலியில தான் ரொம்ப நாள் இருந்தவங்க. மோஸ்ட்லி ஆல் த ட்ரெடிஷனல் நாயர்ஸ், நம்பூத்ரி, அவங்க எல்லாருமே ஜாயிண்ட் ஃபேமிலியில தான் இருப்பாங்க. மனை என்றால் ஒரு குடும்பம் வாழ்கின்ற ஒரு வீடு. அங்க ஸ்வர்ணத்து மன அப்படிங்கிற மனையில் தான் இந்த நிகழ்வு நடந்ததாக நமக்கு சான்றுகள் கிடைக்கின்றன. இன்றளவும் நம்ம இடத்துக்கு அந்த இடத்துக்கு போனோம்னா அந்த வீட்டு வாசல்ல அழகா இங்கிலீஷ்ல எழுதி ஒட்டிருக்காங்க அவங்க ஹிஸ்டரியில. அவர்கள் வீட்டினில் ஓலை சுவடிகளில் இது பாரம்பரியமாக இந்த அம்மா, இந்த ஏழை பெண்மணியின் கைகளில் ஆதிசங்கராச்சாரியார் இப்பாடலை பாடி அவருக்கு இந்த இடம் கிட்டியதாக அவர்கள் வாய் மூலமாக சொல்லி கொண்டு வருகிறார்கள். சில சில சான்றுகள் ஓலைச்சுவடியில் இருப்பதாகவும் கேள்வியுறுகிறோம். ரொம்ப ஒரு அற்புதமான அனுபவம் இந்த வீட்டினை நாம் பார்ப்பதற்கே. அதாவது இந்த ஏழை பெண்மணி அவங்களுடைய தர்மத்தின் பலனை துறக்க முற்படுகிறார் இல்லையா. ஏகாதேசி விரதம் என்பது மிக மிக முக்கியமான விரதம். அதைவிதம் முக்கியம் அந்த துவாதேசி பாரணை செய்வது. அது செய்தால்தான் உங்களுக்கு பலன் சரியாக கிட்டும் என்று பெரியவர்கள் சொல்லி நம்ம கேள்விப்பட்டுப்போம். அந்த பலனை, அதுவும் முழுசா சாப்பிடறதுக்கு அந்த அம்மா கிட்ட ஒன்னும் இல்ல, அந்த காஞ்ச ரெண்டு நெல்லிக்காயை சாப்பிட்டு பாரணையை முடித்துக் கொள்ளலாம். ஃபாஸ்ட முடிக்கும் பொழுதுதான் அந்த உயிர், அந்த ஆத்மாவிற்கு கொஞ்சம் உயிரே கிட்டும். அப்படிப்பட்ட அந்த தர்மத்தினை அவள் தியாகம் செய்ய முற்பட்டாள். அங்க ஒண்ணு, நம்பர் ஒன். நம்பர் டூ, இங்க என்ன ஸ்பெஷாலிட்டினா, அந்த குழந்தை சங்கரர் அவனும் ஏகாதேசி விரதம் இருந்திருப்பார் இல்லையா. இருந்துட்டு துவாதேசி பாரணை செய்ய வேண்டும். எப்படிப்பட்ட பாரணை? பிக்ஷை எடுத்து அதனை வீட்டுக்கு கொண்டு வந்து சமைச்சு வீட்டுல இருக்க அந்த இருக்கிற பாடசாலையில இருக்கிறவங்க கிட்ட பகிர்ந்துட்டு அப்புறம் அதை சாப்பிடணும். ஆக அவரும் அந்த துவாதேசி பாரணை செய்தால்தான் அவருக்கு அந்த பலன் கிட்டும். ஆனால் குழந்தை சங்கரர் என்ன செய்கிறார், தனக்கும் அந்த பாரணை பலன் வேண்டாம் என்று அந்த நெல்லிக்கனியை கையில் வைத்துக் கொண்டு, கையில நெல்லிக்காய் கிடைச்சாச்சுன்னா வீட்டுக்கு போய் சாப்பிட்டா வேலையாச்சு, எதற்காக ஒருவருக்காக வருத்தப்பட வேண்டும். தானும் தன்னுடைய துவாதேசி பாரணையின் பலனினை அவரும் துறக்க முற்படுகிறார். அதுலதான் ரெண்டு பேரும், இந்த ரெண்டு பேரும்
அந்த குருவுக்கும் அந்த சிஷ்யருக்குமான பந்தம். குருவிற்காக சிஷ்யன் எதையும் செய்ய துணிகிறார். இப்படிப்பட்ட சிஷ்யருக்காக குரு அம்பாளிடம் பிரார்த்திக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு காம்பினேஷன் இந்த மாதிரி பார்க்கிறது மிக மிக அபூர்வம். இந்த மாதிரி செக் அண்ட் மேட் வச்சா அம்பாளால் என்ன செய்ய முடியும்? ஆக அந்த கீர்தேவதேதி அப்படின்னு சொல்லும் பொழுதே அம்பாள் பிரத்யட்சமாகி விடுகிறார் என்று நமக்கு புரிகிறது. இந்த ஸ்வர்ணத்து மன அங்க போனோம்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாலு கட்டு வீடு இல்லாம நாலு கட்டு எட்டு கட்டு வீடுன்னு கேரளால நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். அதாவது முட்டம் முற்றம் அப்படின்னு நம்ம எல்லாம் தமிழ்ல சொல்ற மாதிரி அங்கேயும் அந்த நடுமுட்டம் இருக்கும், சுத்தி நாலு ரூம் எட்டு ரூம் மாதிரி. இந்த வீட்டுல 12 ரூம்கள் இன்றளவும் இருக்கின்றன. இது 1000 வருஷமா அவர்களுடைய தந்தை தாய் வழியினர் இந்த ஏழை அம்மா கொடுத்து கொடுத்து இவங்க கிட்ட வந்துட்டு இருக்கிறதாகவும், ஒரு காலகட்டத்தில் 40 பேர் அளவிற்கு இந்த வீட்டுல தங்கி இருக்கிறதாகவும், அவர்கள் வீட்டினில் 16 உதவியாளர்கள் இருந்ததாகவும் சொல்றாங்க. முதல்ல ஏழ்மேல இருந்ததாகவும் சங்கரர் போய் அவங்களுக்கு அருள் புரிஞ்சதுனால இத்தனை பெரிய செல்வம் கிட்டியது என்று சொல்கிறார்கள். என்ன ஒரு ஆச்சரியம்! ஒரு குருவின் கிருபை இருந்தால் 1000 வருடங்கள் அப்படின்னா எத்தனை தலைமுறை தலைமுறையாக அந்த செல்வம் தழைத்து அந்த குடும்பத்தினை காப்பாற்றி இருக்கிறது. இதுதான் சொல்லுவாங்களோ பெரியவங்க சொல்லுவாங்களே, தாய் தந்தையர் செய்யும் நல்ல கர்மாவோ எதுவானாலும் அது சந்ததியினருக்கு சென்றடையும் என்பதற்கு அந்த அம்மா அந்த ஏழ்மையினில் தன்னுடைய தர்மத்தினை துறக்கும் பலனை துறக்கும் அந்த அந்த ஒரு கான்பிடன்ஸ் அந்த தைரியம் இருந்ததனால் அவங்களுக்கு இத்தனை தலைமுறைகளாக செழித்துக் கொண்டு வருகின்றனர். கனகதாராவினை நாம் இந்த 10 நாளா அனுபவித்ததற்கான பலன் இந்த வீட்டை காண்பதே என்றுதான் எனக்கு தோன்றுகிறது. அடுத்த பாடல்களை அனுபவிக்க தொடங்கலாம். ஸ்ருத்தியை நமோஸ்து சுபகர்ம பல பிரசூத்தியை, ரத்தியை நமோஸ்து ரமணீய குணார்ணவாயை, சக்தியை நமோஸ்து சதபத்ர நிகேதனாயை, புஷ்டியை நமோஸ்து புருஷோத்தம வல்லபாயை. ஸ்ருத்தியை நமோஸ்து, நமோஸ்துன்னு இனிமே இந்த 10 பாடல்களையும் குழந்தை சங்கரர் சொல்லுவார். நமோஸ்து நமனம் என்றால் வணங்குதல். கொரோனா வந்தப்புறம் யாருமே கை கொடுக்கறதே கிடையாது. எல்லாரும் பிரெஞ்சு பிரசிடென்ட்ல இருந்து நமஸ்தே தான் சொல்றாங்க. இந்த நமஸ்தே என்று சொல்லும் பொழுது, நமஸ்காரம் நமோஸ்து அப்படின்னு சொல்லும் பொழுது, நம்மளுடைய உடல் மனம் இந்திரியம் ஆன்மா இந்த நான்கு பாகங்களையும் மனதினில் நினைத்து கொண்டு எதிரே இருக்கும் நபரின் உள் இருக்கும் இறைவனை மனதினுள் எண்ணி நாம் உங்களை வணங்குகிறோம் வரவேற்கிறோம் என்கிற எண்ணத்தினை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். அதுதான் அந்த நமோஸ்து அப்படிங்கிற வார்த்தைக்கான நிஜமான அர்த்தம். ஆக இங்க குழந்தை சங்கரர் நமோஸ்து ஸ்ருத்தே நமோஸ்து அந்த வேதமாகவே திகழ்பவளே, ஸ்ருத்தே நமோஸ்து சுபகர்ம பல பிரசூத்தே, உன்னை வணங்குவதனால் சுபகர்மம் நல்ல நல்ல கர்மாக்களை செய்யும் பாக்கியம் நமக்கு கிட்டும். சுபகர்ம பல பிரசூத்தே, பிரசூதி சூதிகா என்றால் பேரு என்று பொருள். இப்ப ஆயுர்வேதத்துல 8 அங்கங்கள் சொல்லுவோம், காய பால கிரக ஊர்த்வாங்க சல்ய தம்ஷ ஜரா விஷயின் அப்படிங்கறதுல பிரசூதி அப்படிங்கிற ஒரு சாஸ்திரம் இருக்கிறது. குழந்தை பேரு எவ்வாறாக செய்ய வேண்டும், ஒவ்வொரு மாதமும் அந்த பெண்மணியை கர்ப்பிணி பெண்மணியை என்னென்ன மருந்து கொடுத்து எப்படி எப்படிலாம் பாத்துக்கணும் ரொம்ப அழகழகழகா சொல்லியிருப்பாங்க. நார்மல் டெலிவரி எப்படி பண்ணணும், சிசேரியன் எப்படி அவாய்ட் பண்ணணும்லாம் சொல்லியிருப்பாங்க. அதுதான் பிரசூதி தந்திரம். இங்க சுபகர்ம பல பிரசூத்தியை அப்படின்னு குழந்தை சங்கரர் ரொம்ப அழகா சொல்கிறார். இவள் தாய் என்பதுனா நீ யூ கிவ் ரைஸ் டு யூ கிவ் பர்த் டு பியூட்டிஃபுல் கர்மங்கள், நல்ல நல்ல கர்மங்களை எங்களுக்கு செய்யும் பலனை கொடுப்பவளே. ரத்தியை நமோஸ்து ரமணீய குணார்ணவாயை, ரத்தியை அழகான பெண்மணியே உனக்கு நாங்கள் நமஸ்காரம் வணக்கம் சொல்கின்றோம். ரத்தியை நமோஸ்து ரமணீய குணார்ணவாயை, ரமணி என்றால் மனதிற்கு ரம்யத்தை ரமணீயத்தை அதாவது சந்தோஷத்தை, ரமா என்றால் சந்தோஷத்தை அளிப்பவள், ராமஹா என்றாலும் மனதிற்கு சந்தோஷத்தை அளிப்பவர் அந்த வார்த்தைக்கு அதுதான் அர்த்தம். ரமணீய குணார்ணவாயை அந்த குணங்களை பெற்றவளே உனக்கு எங்கள் வணக்கம். சக்தியை நமோஸ்து சதபத்ர நிகேதனாயை, சதபத்ரம் என்றால் 100 சதமானம் பவது அப்படின்னு சொல்லுவோம், 100 ஆண்டுகள் நன்றாக சுகமாக வாழ வேண்டும். இங்கே சதபத்ரம் என்றால் 100 பெட்டல்ஸ் அந்த இதழ்களை கொண்ட பூ அதாவது குண்டலினி சக்தியினை சொல்ல வருகிறார்கள். சதபத்ர நிகேதனாயை அந்த குண்டலியினுள் மறைந்து இருப்பவளே, சக்தியை நமோஸ்து எங்க இருக்காங்க அம்பாள், நம்ம உடல்லையே குண்டலினி சக்தியாக நம்ம உடலிலே தான் இருக்கிறாள். சக்தியை நமோஸ்து சதபத்ர நிகேதனாயை, புஷ்டியை நமோஸ்து புருஷோத்தம வல்லபாயை, புருஷோத்தமன்
விஷ்ணு பகவானின் வல்லபாயை மனதிற்கு பிரியமானவளே, புஷ்டியை நமோஸ்து, புஷ்டியை உண்டாக்குபவளே, உனக்கு என்னுடைய வணக்கங்கள். நமோஸ்து நாளி கனிபானனாயை, நமோஸ்து துக்தோததி ஜன்ம பூத்தியை, நமோஸ்து சோமாமிருத சோதராயை, நமோஸ்து நாராயண வல்லபாயை, நமோஸ்து நாளிக நிபானனாயை. நாளிகா என்றால் தாமரை மலர், நாளம் இரத்த நாளங்கள் என்று நம்ம சொல்வோம், நாளமில்லா சுரப்பி என்று சொல்வோம். நாளம் என்றால் டியூப் என்கிற பொருள், தமிழிலும் அதே பொருள் தான், சம்ஸ்கிருதத்திலும் அதே பொருள் தான். ஆக நாளிகா என்றால் அந்த தண்டு, பெருசா இருக்கும் அந்த தாமரையுடைய தண்டு, அதனால அந்த டியூப் இருக்கிற பூ அப்படின்னு அர்த்தம். அது ரொம்ப ஸ்பெஷல், தாமரை பூக்கு தான் அத்தனை பெரிய தண்டு இருக்கிறது. நமோஸ்து நாளிக நிபானனாயை, நமோஸ்து துக்தோ ததி ஜென்ம பூமியை. துக்தோ ததி என்றால் பார்க்கடல், அந்த பார்க்கடல் பிறந்த ஊரினில் நீ பிறந்தவளே, அப்படிப்பட்டவளே, உனக்கு எங்களுடைய வணக்கங்கள். நமோஸ்து துக்தோ ததி ஜென்ம பூமியை. நமோஸ்து சோமாமிருத சோதராயை, சோமம் என்றால் நிலவு, சோம அமிர்த, அந்த நிலவு கசியும் அமிர்தம், அப்படிப்பட்ட ஒளியினை பெற்றவளே சோமாமிருத சோதராயை. ச உதரம் என்றால் சகோதரி, அதனை ஒத்தவளாக இருப்பவளே, உனக்கு என்னுடைய வணக்கங்கள். நமோஸ்து நாராயண வல்லபாயை, நாராயணன் அந்த பரம்பொருளின், அந்த மகாவிஷ்ணுவின் வல்லபாயை, அவனுக்கு பிரியமானவளே, உனக்கு என்னுடைய வணக்கங்கள். நவராத்திரி இன்னைக்கு 6வது நன்னாள். காத்யாயினி தேவியாக அம்பாளை பூஜிக்க வேண்டிய ஒரு நாள். காத்யாயினி தேவியா பூஜிக்கும் பொழுது அம்பாளினை சிவப்பு வண்ண உடை அணிந்தவராக தியானிக்க வேண்டும். இந்த அம்பாளின் ஸ்வரூபம் தான் மகிஷாசுரனை அழித்த ரூபம் என்பது நம்பிக்கை. மைசூர் ஹில்ஸ் அப்படிங்கிற இடத்துக்கு, அதாவது சாமுண்டி ஹில்ஸ்னு இப்போ சொல்றோம் இல்லையா, அந்த இடத்துக்கு அம்பாள் போயிட்டு இருந்தாங்கன்னும், அந்த இடத்துலதான் மகிஷாசுரன் காத்யாயினியை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை தோன்றுகிறதாகவும், அவங்க என்ன சொல்றாங்க, நம்ம ரெண்டு பேரும் சண்டை போட்டு பார்க்கலாம், யார் வின் பண்றாங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் நமக்கு எல்லாம் தெரிஞ்சதுதான், அம்பாள் தான் ஜெயிக்கிறாங்க. இந்த அம்பாளினை தியானிக்கும் பொழுது நம்ம அனைவருக்கும் எல்லா காரியங்களிலும் வெற்றிகள் கிட்டும் என்பது நம்பிக்கை. ஸ்ரீம் ஸ்ரீயை நமஹா. இறையை தேடுவதுடன் இறையையும் தேடும் ஒரு பயணி. குருவே சரணம்.